டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்காக தயாரி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு இன்ஃபாசன் அகாடமி நண்பர்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் நடப்பு நிகழ்வுகள். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடந்த நடப்பு நிகழ்வுகளை அலசி ஆராய்ந்து நமது அகாடமியில் வெளியிட்டுள்ளோம். கருத்துக்களை கவனமுடன் கேளுங்கள். வீடியோவை கடைசி வரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன், தன்னுடைய முதல் உள்நாட்டு COVID-19 தடுப்பூசியாக சினோஃபார்மை அங்கீகரித்துள்ள நாடு ஆன்சர் சீனா. தன்னுடைய முதல் உள்நாட்டு COVID-19 தடுப்பூசியாக சினோஃபார்மை அங்கீகரித்துள்ள நாடு ஆன்சர் சீனா. இந்த COVID-19 அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கொரோனா வைரஸ் டிசீஸ் ஆஃப் 2019, அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வந்து என்னென்னா COVID-19. அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்க சான்ஸ் இருக்குது. கொரோனா வைரஸ் டிசீஸ் ஆஃப் 2019. செகண்ட் ஒன், தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஆன்சர் பாஸ்கரன். தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஆன்சர் பாஸ்கரன். இந்த பாஸ்கரன் அவர்கள் வந்து யாருன்னா உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. இவர் வந்து பணியாற்றிய காலம் வந்து எப்போம்னா 2016லேருந்து 2018 வரை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கிறாருங்க. இப்போதைக்கு மனித உரிமை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி பணிபுரிந்த மனித உரிமை ஆணைய தலைவர் யாருன்னா மீனாகுமாரி அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தினை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள யூனியன் பிரதேசம் ஆன்சர் புதுச்சேரி. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தினை சிறப்பாக நடைமுறைப்படுத்தியதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள யூனியன் பிரதேசம் ஆன்சர் புதுச்சேரி. இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னென்னா ஊரக பகுதிகளில் 2022க்குள் வீடுகள் இல்லாதவர்களுக்கும் மற்றும் பழுதடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகள் கட்டி தருவதுமாகும். இதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். இந்த வீடு கட்டுறதுக்கு வந்து தேவையான நிலப்பரப்பு எவ்வளோ இருக்கணும்னா 269 சதுரடி இருந்தால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், E20 கலந்த எரிபொருளால் வாகனங்கள் இயங்குவதை உறுதி செய்ய இந்திய அரசால் முடிவெடுக்கப்பட்டுள்ள ஆண்டு 2025. E20 கலந்த எரிபொருளால் வாகனங்கள் இயங்குவதை உறுதி செய்ய இந்திய அரசால் முடிவெடுக்கப்பட்டுள்ள ஆண்டு 2025. நமக்கு தெரிஞ்ச 2020 தான் தெரியும். இது வந்து E20 என்னென்னா எத்தனால் 20, அதாவது 20% ஆஃப் எத்தனால் பெட்ரோலுடன் ஒரு வாகன எரிபொருளை கலப்புறதான் வந்து என்ன பேருனா E20. இதனால் வந்து என்னென்னா மாசு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், COVID-19 தடுப்பூசியை முழுமையாக தனது நாட்டு மக்களுக்கு அளித்துள்ள நாடு ஆன்சர் இஸ்ரேல். COVID-19 தடுப்பூசியை முழுமையாக தனது நாட்டு மக்களுக்கு அளித்துள்ள நாடு ஆன்சர் இஸ்ரேல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதை நோக்கமாக கொண்டு கிஷன் கல்யாண் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் ஆன்சர் உத்தரப்பிரதேசம். விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதை நோக்கமாக கொண்டு கிஷான் கல்யாண் திட்டம் தொடங்கப்பட்டுள்ள மாநிலம் ஆன்சர் உத்தரப்பிரதேசம். அதாவது இந்த உத்தரப்பிரதேசம் பற்றி தெரிஞ்சுக்கிட வேண்டிய வந்தேன்னா இந்தியாவிலேயே அதிக பரப்பளவு கொண்ட மாநிலங்களில் 5வது இடம் வகிப்பது வந்து என்னென்னா இந்த உத்தரப்பிரதேசம் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உலக சுகாதார நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட COVID-19க்கான மொபைல் செயலி WHO COVID-19 ஆப். உலக சுகாதார நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட COVID-19க்கான மொபைல் செயலி, அதாவது செயலினா வந்து என்னென்னா ஆப், அந்த ஆப்போட நேம் வந்து என்னென்னா WHO COVID-19 ஆப். இதில் WHO என்னென்னா அது தெரிஞ்சுக்கோங்க, ஹூ கிடையாது, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது உலக சுகாதார அமைப்பு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அவசர காலத்திற்கு பயன்படுத்தி கொள்ள WHO அறிவுறுத்தியுள்ள கொரோனா வைரஸ் தடுப்பூசி விசைர் பயோஎன்டெக். அவசர காலத்திற்கு பயன்படுத்தி கொள்ள WHO அறிவுறுத்தியுள்ள கொரோனா வைரஸ் தடுப்பூசி, அதோட நேம் வந்து என்னென்னா ஃபிசர் பயோஎன்டெக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உலக பிரெய்லி தினம்
அனுசரிக்கப்படும் நாள் ஆன்சர் ஜனவரி 4. உலக பிரெய்லி தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 4. இந்த பிரெய்லி தினம்னா என்னென்னா, கண் பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்காக பிரெய்லி முறையை கண்டறிந்தவரான லூயிஸ் பிரெய்லி, அவரோட நேம் வந்துன்னா லூயிஸ் பிரெய்லி, அவரோட பிறந்த நாளை வந்து நினைவுகூறும் விதமாக தான் நாம் வந்து நினைச்சிரோம்னா இந்த பிரெய்லி தினத்தை வந்து ஜனவரி 4 அனுசரிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சமீபத்தில் மறைந்த தமிழ் எழுத்தாளரான மாதவன் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ள நூல் ஆன்சர் இலக்கிய சுவடுகள். சமீபத்தில் மறைந்த தமிழ் எழுத்தாளரான மாதவன் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ள நூல் ஆன்சர் இலக்கிய சுவடுகள். இந்த சாகித்ய அகாதமி விருது வந்து எதுக்காண்டி கொடுப்பாங்கன்னா, சிறந்த இந்திய இலக்கிய படைப்பாளிகளுக்கு இந்திய அரசால் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வழங்கப்படக்கூடிய மதிப்பிற்குரிய விருது தான் வந்து என்ன விருதுன்னா இந்த சாகித்ய அகாடமி விருது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டின், பறவை காய்ச்சலை தனது மாநில பேரிடராக அறிவித்துள்ள மாநிலம் கேரளா. பறவை காய்ச்சலை தனது மாநில பேரிடராக அறிவித்துள்ள மாநிலம் ஆன்சர் கேரளா. இந்த பறவை காய்ச்சலுக்கு இன்னொரு நேம் வந்துன்னா ஏலியன் இன்ஃப்ளூயன்ஸா. நம்ம இந்த இன்ஃப்ளூயன்ஸா ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் வைரஸோட பேர். அது மாதிரி இங்கே வந்து எதை மென்ஷன் பண்ணுறோம்னா ஏலியன் இன்ஃப்ளூயன்ஸாங்கிறது. இது வந்து என்ன, ஒரு வைரஸ் தொற்று தான். இது ஃபஸ்ட்டு யாரை வந்து அஃபெக்ட் பண்ணும்னா பறவைகளை அஃபெக்ட் பண்ணும். அதுபோக யாரையும் அஃபெக்ட் பண்ணும்னா மனிதர்களையும் வந்து என்ன செய்யுதுன்னா இது பாதிப்பை ஏற்படுத்துது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மத்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஆன்சர் சுனித் சர்மா. மத்திய ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஆன்சர் சுனித் சர்மா. இந்த மத்திய ரயில்வே வாரியங்கிறது வந்து என்னென்னா இந்திய ரயில்வேயில் செயல்படக்கூடிய 17 மண்டலங்கள். ஓகே, 17 மண்டலங்களே மிக பெரியதாக வந்து என்னென்னா இந்த மத்திய ரயில்வே வாரியம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் இந்திய பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள நகரங்கள். இதுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா கொச்சி மற்றும் மங்களூர் இடையே. இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் இந்திய பிரதமரால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ள நகரங்கள் கொச்சி மற்றும் மங்களூர் இடையே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லுகோஸ் ஸ்கின் என்னும் மூலிகை மருந்தை கண்டுபிடித்ததற்காக DRDO சார்பில் வழங்கப்படும் ஆண்டின் சிறந்த விஞ்ஞானிக்கான விருது வழங்கப்பட்டவர் ஆன்சர் ஹேமந்த் குமார் பாண்டே. லுகோஸ்தின் என்னும் மூலிகை மருந்தை கண்டுபிடித்ததற்காக DRDO சார்பில் வழங்கப்படும் ஆண்டின் சிறந்த விஞ்ஞானிக்கான விருது வழங்கப்பட்டவர் ஆன்சர் ஹேமந்த் குமார் பாண்டே. இந்த ஆயின்மெண்ட் வந்து எதற்கான அந்த லுகோஸ்கின்ங்கிறது வந்து ஒரு ஆயின்மெண்ட் தான். இது வந்து என்னென்னா முடி மற்றும் சரும பிரச்சனைகளுக்காக மூலிகைகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்காண்டி நினைச்சிருக்காங்கன்னா சிறந்த விஞ்ஞானி விருது வந்து இந்த ஹேமந்த் குமார் பாண்டே வாங்கியிருக்காங்க. அதுபோல் இந்த போன கொஸ்டினில் முக்கியமாக தெரிஞ்சுவிட வேண்டிய இந்த கொச்சி மற்றும் மங்களூர் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அந்த இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் வந்து போட போகிறாங்கன்னா அந்த 450 கிலோமீட்டர் தொலைவுக்கு போட போகிறாங்க டிஸ்டன்ஸு. அதுபோக இது வந்து அமல்படுத்த வந்து எப்போனா ஜனவரி 5. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக சமீபத்தில் தமிழ் அகாடமி தொடங்கப்பட்ட இடம் ஆன்சர் புதுடெல்லி. தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக சமீபத்தில் தமிழ் அகாடமி தொடங்கப்பட்ட இடம் ஆன்சர் டெல்லி. இந்த அகாடமி அமைக்கிறதுக்காக உத்தரவிட்டவர் யாருன்னா அந்த மாநிலத்தோட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தனது மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களையும் பசுமை வளாகங்களாக மாற்ற முடிவு செய்துள்ள மாநிலம் ஆன்சர் கேரளா. தனது மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களையும் பசுமை வளாகங்களாக மாற்ற முடிவு செய்துள்ள மாநிலம் ஆன்சர் கேரளா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது வந்து என்னென்னா மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதை வந்து எல்லாமே என்னென்னா உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியோட நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அவங்க பதிவகிக்கக்கூடிய அந்த மாநிலத்தோட பேர் என்ன. ஓகே, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பங்கஜ் மித்தல் ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக். முரளிதர் ஒடிஷா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒன், சஞ்சீவ் பானர்ஜி தமிழ்நாடு. நம்ம சென்னையில் சஞ்சீவ் பானர்ஜி தமிழ்நாடு. அதுக்கடுத்து ஹீமா கோக்லி தெலுங்கானா. இது கேட்க சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க அந்த நேம்ஸ் எல்லாம்.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாட்டில் உள்ள மொத்த உயர் நீதிமன்றங்கள் எண்ணிக்கை. ஆன்சர் 25. தமிழ்நாட்டில் உள்ள மொத்த உயர் நீதிமன்றங்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 25. இந்த உயர் நீதிமன்றங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 4 அத்தியாயம் 5 விதி 214 படி நிறுவப்பட்டுள்ளன. இந்த விதி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 214 விதி 214 படி என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த உயர் நீதிமன்றங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், 1954 ஆண்டு நிறுவப்பட்ட செயலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் அனில்குமார் சௌத்ரி. 1954 நிறுவப்பட்ட செயலின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் ஆன்சர் அனில்குமார் சௌத்ரி. இந்த செயலுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட். அதுக்கு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் வந்து என்னென்னா இந்திய உருக்கு ஆணையம். அதுபோக இதோட தலைமையகம் வந்து எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த ப்ரெசிடென்சியல் இயர்ஸ் 2012 to 2017 என்பது யாருடைய வரலாற்று புத்தகம்? ஆன்சர் பிரணாப் முகர்ஜி. த ப்ரெசிடென்சியல் இயர்ஸ் 2012 to 2017 என்பது யாருடைய வரலாற்று புத்தகம்? ஆன்சர் பிரணாப் முகர்ஜி. இந்த பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து நம் நாட்டோட 13வது குடியரசுத் தலைவர். ஓகே, எத்தனாவது குடியரசுத் தலைவர்னு கேட்க சான்சஸ் இருக்குது. 13வது குடியரசுத் தலைவர். அவங்க பதவி வகித்த வருடம் வந்து என்னென்னா 2012 to 2017. அதான் இதில் நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன், குளோபல் பிரைவசி ரிஸ்தா என்னும் இணையதளத்தை தொடங்கிய அமைச்சகம் வெளியுறவுத்துறை. குளோபல் பிரைவசி ரிஸ்தா என்னும் இணையதளத்தை தொடங்கிய அமைச்சகம். ஆன்சர் வெளியுறவுத்துறை. இது வந்து ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஒரு ஆப் தான். நம்ம அந்த பிளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ண பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஆப்பு தான். இந்த ஆப் மூலமாக நாம் வந்து வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் அவர்கள் வசிக்கும் நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் ஈஸியாக வந்து என்ன செய்யலாம்னா காண்டக்ட் பண்ணிக்கலாம். தொடர்பு கொள்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆப்பு தான் குளோபல் பிரைவசி ரிஸ்தா. இதனால் முக்கியமாக பயனடக்கூடியது வந்து யாருன்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள். இதை தொடங்கி அமைச்சகம் வந்து என்ன அமைச்சகம்னா வெளியுறவுத்துறை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சமீபத்தில் காலமான இந்திய விளையாட்டு வீரர் மைக்கேல் கிண்டோ அவர்களுடன் தொடர்புடைய விளையாட்டு. ஆன்சர் ஹாக்கி. சமீபத்தில் காலமான இந்திய விளையாட்டு வீரர் மைக்கேல் கிண்டோ தொடர்புடைய விளையாட்டு அந்த இந்திய விளையாட்டோட தொடர்புடையதுன்னா ஆன்சர் வந்து ஹாக்கி. இந்த மைக்கேல் கிண்டோ வந்து எந்த மாநிலத்தை சார்ந்தவர்னா ஒடிசா மாநிலத்தை சார்ந்தவர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சரக்கு ரயில் போக்குவரத்திற்கான பிரத்யேக வழித்தடம் தொடங்கப்பட்டுள்ள நாடு. ஆன்சர் இந்தியா. சரக்கு ரயில் போக்குவரத்துக்கான பிரத்யேக வழித்தடம் தொடங்கப்பட்டுள்ள நாடு. ஆன்சர் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பிரவாசி பாரதிய திவாஸ் அனுசரிக்கப்படும் நாள். ஆன்சர் ஜனவரி 9. பிரவாசி பாரதிய திவாஸ் அனுசரிக்கப்படும் நாள். ஆன்சர் ஜனவரி 9. இந்த பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இந்த வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பிரவாசி பாரதிய திவாஸ்னா வெளிநாடு வாழ் இந்திய தினம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உலகின் மிக பெரிய மிதக்கும் சூரிய ஆற்றல் திட்டம் அமைய உள்ள ஓம்காரேஸ்வர் அணை கட்டப்படும் நதி. ஆன்சர் வந்து எங்கன்னா நர்மதை. அது இருக்கக்கூடிய மாநிலம் வந்து எங்கன்னா மத்திய பிரதேசம். உலகின் மிக பெரிய மிதக்கும் சூரிய ஆற்றல் திட்டம், அதாவது சோலார் சம்பந்தப்பட்டது. ஓகே, சோலார் எனர்ஜி தயாரிக்க போகிறது. அமைய உள்ள ஓம்காரேஸ்வர் அணை கட்டப்படும் நதி, அது எங்கே கட்டப்படுறா நர்மதை நதியில் இருக்கக்கூடிய இடம் வந்து மத்திய பிரதேசம். இந்த மிதக்கும் சூரிய ஆற்றல் திட்டங்கிறது வந்து என்னென்னா நீரின் மேற்பரப்பில் மிதக்கும் கட்டமைப்புகளில் நிறுவப்படும் சூரிய ஒளி தகடுகளை குறிக்கிறது. அதாவது சோலார் அந்த பேனல்ஸை தான் அந்த சூரிய ஆற்றல் திட்டம்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், உலகின் மிக நீளமான ரயில் பிளாட்ஃபார்ம் அமைய உள்ள ஹப்பள்ளி. அந்த இடத்தோட பேர் நோட் பண்ணிச்சுக்கோங்க, ஹப்பள்ளி. ரயில் நிலையம் அமைந்துள்ள மாநிலம் அது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா கர்நாடகா. உலகின் மிக நீளமான ரயில் பிளாட்ஃபார்ம் அமைய உள்ள ஹப்பள்ளி ரயில் நிலையம் அமைந்துள்ள மாநிலம். ஆன்சர் கர்நாடகா. ஓகே வியர்ஸ், இவ்வளோதான் அந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரைக்கான நடப்பு நிகழ்வுகள். இதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு எல்லாம் மனசுக்குள்ளே ரீச் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அது அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.